இந்த வீடியோவில் ஜியோ ஃபைபர் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபருடைய கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுலேயும் நியூ கனெக்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, அதுக்கப்புறம் ரெண்டில் இருக்க பிளானையும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணியும் காட்டியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜியோ ஃபைபர் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் ரெண்டுலையுமே நீங்கள் நியூ கனெக்ஷன் எடுக்கும்போது 3 மாத பிளானு இல்லைனா 6 மாத பிளான் எடுத்தாவே உங்களுக்கு ஒய்ஃபை ரவுட்டரும் இன்ஸ்டாலேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துடுது. 3 மாத பிளானா இல்லை 6 மாத பிளானாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற பிளானை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நியூ கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000-3000 ஆகும். நீங்கள் சூஸ் பண்ணுற பிளானை பொறுத்து அந்த அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் டேட்டா லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 3300 GB வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்லோ ஆயிரும். ஜியோ ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா 64 KBPS ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகும். ஏர்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா 2 MBPS ஸ்பீடில் ஒர்க் ஆகும். ஒருவேளை இந்த டேட்டா லிமிட்டுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஃபைபரில் டேட்டா ஏட் ஆன் பேக் வந்து ரெண்டு விட்டுருக்காங்க, 1555-555 ரூபாய்க்கும். ஆனால் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் ஏட் ஆன் பேக் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே விடலை. அடுத்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபைபரில் 30 MBPS ஸ்பீட்லேருந்து 1 GBPS ஸ்பீடு வரைக்கும் பிளான்ஸ் இருக்குது. ஏர்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளான் 40 MBPSலேருந்து 1 GBPS ஸ்பீடு வரைக்கும் இருக்குது. ஸோ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலையுமே கிட்டத்தட்ட சேமாக தான் கொடுக்குறாங்க. ரெண்டுலையுமே பேசிக் பிளானு இன்டர்நெட் மட்டும் இருக்கிற மாதிரி பிளானு ஜியோ ஃபைபரில் 399, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் 499, ஒரு 100 ரூபா வந்து அதிகம். ஆனால் ஜியோ ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா 30 MBPS ஸ்பீடு தான், ஏர்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா 40 MBPS ஸ்பீடு. ரெண்டுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பேசிக் பிளானை சூஸ் பண்ணால் 6 மாதம் இல்லைனா 12 மாதத்துக்கு போடணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை ரவுட்ரு இன்ஸ்டாலேஷன் ரெண்டும் ஃப்ரீயாக வரும். இன்டர்நெட் மட்டுமே இருக்கக்கூடிய 100 MBPS ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானு ஜியோ ஃபைபரில் 699, ஏர்டெல்லில் 799. ஸோ பிளான் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல்லை விட ஜியோ ஃபைபரில் கொஞ்சம் கம்மி. ஒவ்வொரு பிளானுக்கும் ஒரு 100 ரூபா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வருது. நீங்கள் இந்த 100 MBPS ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானை சூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 3 மாத பிளான் சூஸ் பண்ணாவே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனும் ஒய்ஃபை ரவுட்டரும் ஃப்ரீயாக வந்துடும். அடுத்து இன்டர்நெட் கூட டிவியும் ஓடிடி ஆட் ஆகி வர மாதிரி பிளானு ஜியோவில் 599, ஏர்டெல்லில் 699. ஆனால் ஜியோவில் 30 MBPS தான் ஸ்பீடு, ஏர்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா 40 MBPS ஸ்பீடு. இந்த பிளானும் வந்து பார்த்திங்கன்னா ஜியோவோட ஏர்டெல்லில் 100 ரூபா அதிகம்தான், ஆனால் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 2-க்கும் 10 MBPS டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. சிலர் வந்து ஜியோ நல்லா இருக்குன்னு பாங்க, சிலர் ஏர்டெல் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவை பொறுத்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஃபைபர் கனெக்ஷனை சூஸ் பண்ணுறீங்களோ ஆல்ரெடி உங்கள் ஏரியாவில் அந்த ஃபைபர் கனெக்ஷன் யாராச்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் ஏரியாவில் இருக்க சர்வீஸ் ப்ரொவைடரை பொறுத்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டி டவுன்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளில் இருக்குது. இந்த ரெண்டு ஃபைபரோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வில்லேஜ் மாதிரி ஏரியாவிலலாம் வந்துருச்சு. உங்கள் ஊரில் இருக்க கேபிள் டிவி ஆப்ரேட்டர் நீங்கள் கேட்டிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். ஸோ அவைலபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டை விட வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஓவராலாக ஜியோ ஃபைபர் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா பிளானுடைய ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது ஜியோ ஃபைபர் தான் பெஸ்ட்டு. ஏன்னா ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் சேமாக இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து ஜியோ ஃபைபரில் ஒரு 100 ரூபா கம்மியாக இருக்குது. பிளானுடைய ப்ரைஸை மட்டும் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஏரியாவில் எது கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு எது உங்கள் ஏரியாவில் அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்து அதை சூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஃபைபர் கனெக்ஷன் மட்டும் பார்க்காதீங்க. இந்த ரெண்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல், ஆக்டு இந்த மாதிரி நிறையா ஃபைபர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் ஏரியாவில் என்னென்ன ஃபைபர் கனெக்ஷன்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் உங்கள் வீட்டுக்கு எப்படி பெஸ்ட்டு ஒய்ஃபை கனெக்ஷனை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரை பற்றியும் ஜியோ ஃபைபரை பற்றியும் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ சந்திப்போம். பை காய்ஸ்.